வணக்கம் நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் நாம இப்ப இந்த வீடியோல பாக்க போறது இந்த வாரத்தோட இறுதி நாள் பிளஸ் இந்த மாதத்தோட இறுதி நாளான முப்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெள்ளிக்கிழமை பங்குச்சந்தை எப்படி முடிவடைந்தது அப்படிங்கறத பத்தி தான் பாக்க போறோம் கூடவே ஜி டுவெண்ட்டி மீட்டை பத்தி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு அப்டேஷன் வந்திருக்கு ஸோ அதையும் நான் இந்த வீடியோல அப்டேட் பண்றேன் இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ள ஷேர் இருக்கும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்க உங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணி உங்க ட்ரேடிங் சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போங்க நிப்டி பிப்டி பதினெட்டு புள்ளிகள் உயர்ந்து பாயிண்ட் ஒன் செவன் பெர்சன்டேஜ் உயர்ந்து பத்தாயிரத்தி அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு ட்ரேடிங்க முடிச்சு முடிவு பண்ணிருக்கு நிப்டி பிப்டில் ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸ் இல்ல இருபத்தி நாலு ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும் இருபத்தி அஞ்சு ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் ஒரு ஸ்டாக் எந்த சேஞ்சஸும் இல்லாம முடிவாயிருக்கு முடிவடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் செக்டர் வைஸ் பார்த்தோம்னா நிஃப்டி பேங்க் எழுபத்தி ஆறு புள்ளிகள் குறைந்து இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு ஆட்டோ செக்டர் பினான்ஸ் சர்வீஸ் எஃப்எம்சிஜி ஐடி மீடியா பார்மா எல்லாமே பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருந்தாலும்

பத்தாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல ஓப்பன் ஆகி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் ஹை போயிட்டு பத்தாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சு லோவாக கட் பண்ணாமல் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு அப்படிங்கிற லெவல்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ இன்னைக்கு டோஜி ஃபார்மேட்டை வந்து நமக்கு இந்த சார்ட் பேட்டர்னில் கொடுத்துருக்கு ஸோ நமக்கு வந்து ஓப்பனும் இன்னைக்கு க்ளோஸும் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்கு இருந்தாலும் நடுவில் நிறைய வாலட்டாலிட்டி நடந்து டோஜி ஃபார்மேட்டை கொடுத்துருக்கு சோ இன்னைக்கு டெக்னிக்கல் வைஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ சோ டோஜி பேட்டர்ன் வந்து இன்னைக்கு குடுத்திருக்கு சோ ட்ரேட் வந்து இன்னைக்கு பாசிட்டிவிட்டியா போயிருக்கு பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்துக்கு மேல இன்னைக்கு ட்ரேட் போயிருக்கு ஸோ நமக்கு அடுத்த வாரம் நிறைய டேட்டாஸ் வரதுனால அதை டிபெண்ட் பண்ணி மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற லெவலில் நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த கட்டமாக பதினோராயிரம் வரைக்கும் இன்னைக்கு பங்குச்சந்தை போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்ட்ராங் லெவல் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க க்ளோசிங் பல சொல்லியிருக்கிற விஷயம் வந்து பத் ஆயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு ஸ்டாக் அட்வான்ஸ் ஆகும் ஆயிரத்தி முந்நூத்தி பத்து ஸ்டாக் டிக்ளைன் ஆகும் நூற்றி நாற்பத்தி ஆறு ஸ்டாக்ஸில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு இதை தவிர முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்னைக்கு ஜி டுவெண்ட்டி மீட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த மீட் வந்து இப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படின்னா நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ஜி டுவெண்ட்டி மாநாடு அர்ஜென்டினா தலைநகர் பூனோஸ் ஜரிஸில் நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதின் ஆகியோர் சந்தித்து பேச திட்டமிட்டிருந்தனர் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்ட இந்த சந்திப்பு ஏற்பாட்டை மாஸ்கோவில் சிறை வைக்கப்பட்ட உக்ரைன் மாலுமிகளை ரஷ்ய அரசு விடுதலை செய்யவில்லை என்பதை காரணமாக காட்டி டொனால்டு ட்ரம்ப் ரத்து செஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ எனக்கு கிடைத்த தகவலின்படி மாஸ்கோவின் கப்பலும் அதிலிருந்து மாலுமிகளும் ரஷ்யாவிலிருந்து உக் உக்ரைனுக்கு இன்னும் திருப்பி அனுப்பப்படவில்லை என்று தெரிகிறது அதனால் அர்ஜென்டினாவில் வைத்து ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புதினை சந்திக்கும் எனது திட்டத்தை இப்போதைக்கு கைவிடுவதாக முடிவு செய்துள்ளேன் இந்த முடிவு எல்லா தரப்பினருக்கும் நல்லதாக அமையும் என்பதால் இப்படி செய்துள்ளேன் அப்படின்னு ட்ரம்ப் வந்து தனதோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்கிறதா பதிவிட்டிருக்காங்க மேலும் அவர் இந்த நிலைமை சரியானவுடன் ரஷ்ய அதிபரை சந்திப்பது சந்திப்பது தான் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அந்த நாளுக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இதற்கிடையே புதினுடனான சந்திப்பை வாஷிங்டன் உறுதி செய்துள்ளதாக அர்ஜென்டினா பிளேனின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பேஸ்கோவ் செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளதாகவும் தகவல் இருக்கு ஸோ இப்போதைக்கு ஜி டுவெண்டி பத்தின நியூஸ் இதுதான் இது இல்லாமல் அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த்து ஒரு வாலட்டலிட்டியான மாசமா இருக்கும் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கு காரணங்களை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் மிஸ்டர் பிரான்சிஸ் சார் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருந்தால் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நவம்பர் தேர்ட்டி அப்புறம் டிசம்பர் ஒன் வந்து ஜி டுவெண்ட்டி மீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டிசம்பர் ஒன்னு வந்து மாதாந்திர ஆட்டோ விற்பனை தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிசம்பர் அஞ்சு ரிசர்வ் வங்கி கொள்கை டிசம்பர் ஆறு ஓபிஇசி சந்திப்பு டிசம்பர் எட்டு வெளியேறும் கருத்து கணிப்பு டிசம்பர் பதினொன்னுல வந்து தேர்தலோட முடிவுகள் வருது டிசம்பர் பன்னெண்டு டபிள்யூபிஐ பணவீக்கம் டிசம்பர் பதினாலு ஆர்பிஐ வாரியம் கூட்டம் டிசம்பர் பதினைந்து முன்னுரிமை வரியன் டிசம்பர் பத்தொன்பது எஃப்இடி சந்தித்தல் ஸோ இதெல்லாமே இருக்கிறதுனால அடுத்த மாசம் ஒரு நல்ல வாலட்டாலிட்டில இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க சோ இப்ப நம்ம எப்பொழுதும் பாக்குற இன்னைக்கு மார்க்கெட்ல நடந்த மோஸ்ட் ஆக்டிவ் பத்தி பாக்கலாம் ஸோ இன்னைக்கு வந்து டாப் கெய்னர்ஸ் அப்படின்னா எஸ் பேங்க்கு ஆறு பர்சன்டேஜ் ஏறி நூற்றி எழுபது ரூபா ஐம்பது பைசாக்கு தன்னோட ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணியிருக்கு விப்ரோ மூணு பர்சன்டேஜ் ஏறி இருக்கு சிப்லா டாக்டர் ரெட்டி டெக்மா கேந்திரா எம் ஹெச்டிஎஃப்சி கோட்டாக் பேங்க் புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸ் கிராசிவ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு டாப் கெய்னர்ஸா இருக்கு இன்னைக்கு டாப் லாசஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹின் பெட்ரோ இன்ஃப்ராடெல் டாடா மோட்டார்ஸ் யூபிஎல் என்டிபிசி ஐசிஐசிஐ பேங்க் விஇடிஎல் இந்துஸ்தான் பேங்க் மோஸ்ட் லாஸஸாக இருக்காங்க பேங்க் டிவி ஸ்லாப் ரிலையன்ஸ் டிசிஎஸ் பேங்க் இன்ஃபி பேங்க் இருக்காங்க வால்யூமில் ஆக்டிவாக இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஆர்காம் எஸ் பேங்க் ஐடியா ஜேபி அசோசியேட் அத்தானி பவர் ஐஓசி என்டிபிசி அசோக் லினான் அதுக்கப்புறம் வேக்ரேஜ் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ்ல இருக்கு பிப்டி டூ வீக் ஹை டச் பண்ண ஸ்டாக் அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர் ரெட்டி எலக்ட்ரோஸ்டீல் ஈஸ் ஆப் இந்தியா ஐசிஐசிஐ லிக்விடிட்டி அதுக்கப்புறம் லிக்விடிட்டி இடிஎப் ஷகுமா எக்ஸ்போர்ட் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எனக்கு ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக் லோவை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் எண்பத்தி ஏழு ஸ்டாக்ஸ் இருக்குது அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஆஸ்டெக் லைஃப் சயின்ஸ் அதுக்கப்புறம் கேர் ரேட்டிங்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்ஸோட கூடவே கோல் இண்டியா லிமிடெட் இ கிளக் சர்வீசஸ் லிமிடெட் அதுக்கப்புறம் ஹிந்துஸ்தான் காம்போசைட்ஸ் ஹெச்எஸ்ஐஎல் லிமிடெட் வேறு இந்தியா கிளைகோல்ஸ் லிமிடெட் கூடவே வந்து நியூலாண்ட் லெபார்டரிஸ் லிமிடெட் என்டிபிசி லிமிடெட் ராணே ஹோல்டிங்ஸ் லிமிடெட் சுந்தரம் ஆன் லிமிடெட் அதுக்கப்புறமா வந்து கவனிக்க வேண்டிய பங்குகள் இறங்கின பங்குகளை கவனிக்க வேண்டியது அவ்வளவுதான் ஸோ மொத்தம் எண்பத்தி ஏழு ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் லோவை இன்னைக்கு டச் பண்ணிருக்கு இப்போ நம்ம குளோபல் அப்புறம் குரூடாயில் ப்ரைஸ்லாம் நமக்கு எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தற்சமயம் இன்னைக்கு பங்குச்சந்தை முடிவடைஞ்சிருச்சு ஸோ மார்க்கெட் வந்து இனிமேல் வந்து சனி ஞாயிறு விடுமுறைக்கு அப்புறமா திங்கக்கிழமை தான் ஓப்பன் ஆகும் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளால வந்து எந்த ஒரு டிசிஷனும் எடுக்க முடியும் ஸோ அதுக்கு நடுவில் என்னென்ன நியூஸஸ் வருது ஸோ அதை எப்படி மார்க்கெட்டை இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையுமே நான் ஆன் டைம்ல உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ ஐம்பது ரூபா எழுபத்தி நாலு பைசாக்கு தற்சமயம் குரூடாயில் ப்ரைஸ் இருக்கு ஐம்பது ரூபா முப்பத்தொரு பைசா இன்னைக்கு டெய்லோ யூஎஸ்டி ஐ அறுபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தெட்டு எட்டு பைசா இன்னைக்கு இருக்கு டேயோட லோ ஐம்பத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பத்தி ஏழு பைசா இன்னைக்கு குளோபல் இப்ப தற்சமயம் யூஎஸ் வந்து நேஸ்டாக் நெகட்டிவாகவும் யூரோப்பியன் மார்க்கெட் கம்ப்ளீட் நெகட்டிவாகவும் நிப்டி வந்து பதிமூணு புள்ளிகள் மட்டுமே உயர்ந்திருக்கு ஏசியன் மார்க்கெட்ல கோஸ்பி ந நெகட்டிவா இருக்கு ஸோ இது வந்து இப்ப தற்சமயம் இருக்கிற நிலைமை ஸோ வந்து நம்ம இந்த மாசத்தோட எண்டு இன்னைக்கு அப்படிங்கிறதுனால நம்ம அடுத்த வீடியோல அடுத்த மாசம் எந்தெந்த கம்பெனியெல்லாம் டிவிடன் ஸ்பிளிட்டு ரைட் இஷ்யூ போனஸ் எல்லாம் வருது அப்படிங்கறத தனியா ஒரு வீடியோல பாக்கலாம் ஸோ இப்ப பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ள தகவலா இருக்குன்னு நம்புறேன் ஸோ இதை பத்தின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அப்படி இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ அடுத்த மாசத்தோட பங்குச்சந்தையில் ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதையும் நீங்கள் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க அதை நான் மற்றவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ ஸோ மச் பாய்